ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய லக்னோ கிங்ஸ்டான மேட்ச்சில் நம்மளுடைய பல்டான் படை யூஸ் பண்ண போகிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ரொம்பவே வந்துட்டு ஒரு க்ரூஷியலான மேட்ச் அப்படிங்கிறதுனால, ஸோ கண்டிப்பாக 4 ஓவர்சீஸ் பிளேயருமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில மேட்சஸ் நம்மளுடைய பல்டான் படை 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட போயிடலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம், பட் இந்த மேட்ச் அப்படி இருக்க போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேமரூன் கிரீன். ஸோ கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும், ஸோ அவரை வந்துட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவரை ஒரு ஃப்ளோட்டராக வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ளோட்டர் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய கேமரூன் கிரீன் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸையே கொடுத்துருக்கிறாரு. ஃபினிஷிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒன் ரன் ஸ்பாட்டில் மிடில் ஆர்டர் ஆட சொல்கிறீங்களா அந்த இடத்துல இருந்தாலும் சரி, பவர் பிளேயில் ஓவர் போட சொன்னாலும் சரி, ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம எம்ஐயோட தளபதியாக மாறி இருக்கிறாரு கேமரூன் கிரீன். ஸோ கண்டிப்பாக ஓவர்சீஸ் சைடில் வந்துட்டு பிக் அப்படின்னு பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிக் வந்து நம்மளுடைய கேமரூன் கிரீன் தான். ஸோ கிரீன் லக்னோ கிங்ஸ்டான மேட்சில் கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தான் நம்ம டாப் 2 அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த வந்துட்டு போய் ரீச் ஆக முடியும். ஸோ எஃபெக்டிவாக எப்படி இப்போ நீகல் வதீரா வந்துட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டுருக்கிறதுனால, ஸோ வந்துட்டு கேமரூன் கிரீனை அந்தளவுக்கு பேட்டிங்கில் ரிலே ஆகி இருக்கிறது இல்லை மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு கொடுக்கப்படுற ஓவர்ஸும் அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு. அண்ட் பிளே ஆஃப்ஸில் வந்து அவர் அவைலபிளாக இருப்பாரா அப்படிங்கிற அந்த ஒரு குவஷன் மார்க்கும் இப்போ வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவே வந்துட்டு நம்மளுடைய கேமரூன் கிரீனை ட்ராப் பண்ணி டீவல் ப்ரீவியஸாக உள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டுருக்காங்க. பட் இப்போவே நம்ம வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா வந்துட்டு டீம்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு உடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் டீவல் ப்ரீவியஸ் இன்னும் ஆடாமல் வச்சிருக்கிறாங்க எம்ஐ. ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்தது ரெண்டாவது பிளேயர் டிம் டேவிட். டிம் டேவிடை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபினிஷர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பவுலர்ஸோட ஷாட் அப்படிங்கிறது இருந்தப்பெல்லாம் டிம் டேவிட் ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்டப்ஸ் வந்து ஓவர் போட்டார்ல, அந்த மாதிரி வந்துட்டு அந்த மேட்ச்சில் வந்து டிம் டேவிடும் வந்துட்டு இஃப் வேணும் அப்படின்னா ஓவர் போடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களோட பிளான்ஸில் டிம் டேவிடும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்ட் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் தான் இருக்கிறாரு. லாஸ்ட் 2 மேட்சஸ் அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுன் த மார்க்கில் தெரியுது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மேட்சில் அதை வந்துட்டு டிம் டேவிட் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து கிறிஸ் ஜார்டான். ஸோ கிறிஸ் ஜார்டானை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே அதுக்கப்புறம் டெத் அப்படின்னு ரெண்டு இடத்துல பிரிக்கலாம். ஸோ பவர் பிளே அவரோட எக்கானமி ரொம்பவே வந்துட்டு ஹையாக இருக்குது. பட் ஆனால் டெத் அப்படின்னு வரும்போது ரொம்பவே வந்து சூப்பராக வந்து போடுறாரு. ஸோ டெத் ஓவர்ஸில் இருந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்துட்டு ரொம்பவே வந்து நல்லாவே சரியாயிடுச்சு. ஸோ வந்து பவர் பிளேலையும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்கானமிக்கலாக போடணும். அப்படின்னா பவர் பிளேல நம்ம கேமரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேசான் பெகரண்டாஃப். ஸோ ஜேசான் பெகரண்டாஃபை பொறுத்த வரைக்கும் த மேன் ஆஃப் மாசஸ்ன்னு சொல்லணும். பவர் பிளேலையும் நல்லா வந்து விக்கெட் எடுக்கிறாரு, அந்த எபிலிட்டி செமையாக வச்சிருக்கிறாரு. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு நம்மளுடைய ஜேசான் பெகரண்டாஃப். அதே மாதிரி பவர் பிளேயில் வேறு லெவலில் வந்து மாசாக வந்து ஒரு பவுலிங்கை போட்டு லக்னோட ஓப்பனர்ஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்னுமே ரொம்ப தரமாக இருக்கும். கைல் மேரிஸோட விக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக அவர் ரிதம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவர் தூக்கணும். லாஸ்ட் மேட்ச் அவர் தொடராக ரிதம் வந்து மிஸ் ஆகிருந்தது. இந்த தடவை அவர் அட்டாக்கிங் ஆடி அந்த வந்துட்டு அதிகமான ரன்களை வந்துட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட்டு.